பாலகா அப்படி அந்த ஆட்டத்தில் ஆமா நான் தான் தோற்றுவேன். ஓ நீ தோத்து விட்டீர். உண்மைதான். ஆமா அப்பொழுது இந்த ஆட்டத்தில் தோற்ற பிறகு கேட்கும் கேள்விக்கு நீ தக்க பதில் உரைக்க வேண்டும். ஆமாமா நான் கேட்பதே நீ கொடுக்க வேண்டும் என்று உரைத்தா. அதே பிரகாரம் இந்த ஆட்டத்தில் நான் தோற்று விட்டேன் அல்லவா? அப்பொழுது தான் இந்த நெற்றி கண்ணை பிடுங்கி அவருக்கு நான் தந்தேன். யார் இடத்துல தான் என்ன புருஷன் தான் பொண்டாடி இருந்தேன் இல்லையா? அப்படி என்று சொல்லி அவரிடம் நான் என்னுடைய நெற்றி பிடுங்கி தந்தேன். அப்படி நெற்றி கண்ணை பிடுங்கி தருகின்ற போது அவர் என்ன உரைத்தார்? ஆனால் பெண்ணே என்னோட நீ பெரியவ. அப்படி என்னோட நீ பெரியவ. என்ன படைத்தவளே நீதான். இருந்தாலும் உன்னை நான் திருமணம் செய்ய முடியாது. அப்படி என்று சொல்லி அந்த நெற்றி கண்ணால என்னை எரித்தார். அப்படி பிரிக்கின்ற போது நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், என் தாய் தந்தை யாரு? என்னை வந்து திருமணம் செய்தார் யாரு? அந்த தெல்லையிலே திருட்டு கூத்தாடி, அங்க திரிபுரத்தை எரித்த மாயாண்டி, அந்த சிவபெருமானே என்னுடைய கழுத்தில் திருமணம் செய்தார். மீண்டும் சிவபெருமானே உன்னை திருமணம் செய்தார். சரிமா, வடநாட்டிலேயே பரவாயில்ல, அமைதியா இருக்க வடநாட்டுல கூச ஆரம்பிச்சுட்டாங்க. பலகா இருந்தாலும் நாடு அறியும், நகர் அறியும், ஊர் அறியும், உலகம் அறியும். உலகம் அறியும் எப்படி என்றால் எனக்கு இருப்பதே ரெண்டு பிள்ளைங்க. முந்தி பிறந்த தொந்தி விநாயகர், தொந்தி கணபதி. ஆமா ஆமா என்னுடைய மகனாக வட்டவன் முருகப்பெருமான். எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தாலும் இந்த கைலங்கரையில நாங்கள் சிறு சிறப்புடன் வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருந்தாலும் நீ ஓடி ஓடி வந்த காரணம் என்ன? உன்னுடைய கணவர் அன்பின் தெய்வம், அது சீக்கிரம் பார்க்க வேண்டுமா? அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் சுவாமி என்னை வரவழைத்தாரா? காண வேண்டும் அல்லவா? உண்மைதான். உள்ளாச்சமண்ட
பரமேஸ்வரனுடைய பாதத்தை வணங்கியபடியால் இவ்வூலைகளே சீரும் சிறப்போடு வாழ்ந்திருப்பாய் தேவி. அந்தவா தேவி சுவாமி என்ன என் ஆண்டவன் அல்லவா நீங்கள்? ஆமா என் தாளம் உன் பாதம் பணிந்ததால என்று சுக வாழ்ந்திருப்பாய். ஆமா என்னுடைய இட பாகமாக நீ அமர்ந்திருப்பாய் என்று உரைக்கிறாயே. ஆமாமா நாதா தேவி இருந்தாலும் தங்களிடம் ஒரு வார்த்தை கேட்கவா? எத்தனை வார்த்தை வேண்டுமானாலும் கேட்கலாம் தேவி. மன்ன தேவி இந்த மங்கையாக பட்டவளை ஆமா என்ன வரவழைத்த காரணம் என்னங்க? தேவி உன்னை வரவழைத்த காரணத்தை நான் சொல்ல வேண்டும். Let's get it.